இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஎஸ்என்எல் 4G மற்றும் 5G சம்மந்தமாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது, அது என்ன என்பதை பற்றியும், பிஎஸ்என்எல் 4G எக்கனாமிக் பிளான் ஒரு பிளான் வெற்றிட்டு இருக்காங்க, அது என்ன என்பதை பற்றியும், பிஎஸ்என்எல் சிக்னல் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் அந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு .india பார்த்தீங்கன்னா, தற்போது வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமிட்டட் டு டெவலப்பிங் மேட் இன் இந்தியா 4G அண்ட் 5G டெலிகாம் டெக்னாலஜி ஸ்டாக்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன் பவுன்ஸ்டரிங் எக்கனாமிக்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் 4G மற்றும் 5G சிக்னல் இந்தியாவில் விரைவில் கொண்டு வரப்படுவது உறுதியாகியுள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, புதுமைகளை ஊக்குவித்தல் பொருளாதாரத்தை மேம்படுத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பிஎஸ்என்எல் எக்கனாமிக் பிளான் சொல்லிட்டு சில பிளான்கள் வெளியிட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இதிலே பிஎஸ்என்எல் 4G சொல்லி கொடுத்துட்டு அதுக்கீழே அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா, 99 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், 17 டேஸ் வேலிடிட்டி, 118 பிளானுக்கு வந்து 20 டேஸ் வேலிடிட்டி, 10 GB டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் இருக்குது, 147க்கும் 10 GB டேட்டா 30 டேஸ் வேலிடிட்டி இருக்குது அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ். நெக்ஸ்ட்டு 319 பிளான்லேயும் வந்து 10 GB டேட்டா கொடுக்குறாங்க, 300 SMS கொடுக்குறாங்க, 65 நாட்கள் வேலிடிட்டி இருக்குது, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. அடுத்ததாக 439 பிளானில் வந்து 300 SMS கொடுக்குறாங்க, 90 டேஸ் வேலிடிட்டி இருக்குது, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. அதேமாரி 999 பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுடைய எக்கனாமிக் பிளான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியிட்ட எக்கனாமிக் பிளான் டீட்டெயில்ஸ். அடுத்ததான், உங்கள் ஊரில் பிஎஸ்என்எல் 4G சிக்னல் அல்லது 5G சிக்னல் கிடைக்குதா கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு பிரதர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு NPERF சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே NPERF.com ஒரு வெப்சைட் ஷோகும், அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும், இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப் லெஃப்ட் சைட் கார்னில் வந்து 3 லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா மேப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதற்கு கீழே கவரேஜ் மேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும், லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதிலே வந்து 3G 4G 5G கவரேஜ் மேப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லியிருக்கும், பக்கத்துலேயே கேரியர் வந்து பிஎஸ்என்எல்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செலக்ட் பண்ணிக்கிங்க, பிஎஸ்என்எல் மொபைல் சொல்லியிருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேப் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து சர்ச்சுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்கள் என்டர் பண்ணலாம். பாட்டம்லேயே வந்து கலர் கொடுத்துருப்பாங்க, 2G வந்து ப்ளூ கலர், 3G க்ரீன் கலர், 4G வந்து ஆரஞ்சு கலர், 4G ப்ளஸ்னால் வந்து ரெட் கலர், 5G வந்து வாயிலட் கலர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஏரியா நேம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்கள், சென்னையா கடலூரா என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும், அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். க்ரீன் கலரில் இருந்தால் அந்த இடத்துல வந்து 3G சிக்னல் தான் கிடைக்குது, இதுவே ஆரஞ்சு கலரில் இருந்தால் அந்த இடத்துல வந்து 4G சிக்னல் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து அதிகமான இடத்துல வந்து 4G சிக்னல் இருக்குது, ஒரு சில இடங்களில் 3G சிக்னல் இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ளூ கலரில் இருந்தால் அந்த ஏரியாவில் வந்து 2G சிக்னல் தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் 3G கிடைக்குதா, 2G கிடைக்குதா, அல்லது 4G கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் புதிய சிம் கார்டு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததான் வந்து தற்போது வந்து பிஎஸ்என்எல் 4G ஒரு சில இடங்களில் புதிதாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த 4G சர்வீஸ் தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நொச்சிலி, கொளத்தூர், பள்ளிப்பேட், திருவள்ளவயல், பொன்னேரி, அதிப்பேடு, அண்ணாமலைச்சேரி, திருப்பாலைவனம், எலவம்பேடு, மீஞ்சூர், எல்என்டி ஷிப்யார்ட், காட்டுப்பள்ளி, வீரநத்தூர், ஸ்ரீ காளிகாபுரம், வாங்கனூர், ஆர்கேபேட், எல்லாத்துலேயும் வந்து July 5 வந்து 4G சர்வீஸ் லான்ச் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் 4G லான்ச் பண்ணுறதா கூறப்பட்டுள்ளது. இதுதான் பிஎஸ்என்எல் 4G மற்றும் 5G சம்மந்தமாக வெளியான முக்கியமான அறிவிப்புகள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.